Praise the Lord, கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய வேத வசனம் ஏசையா 58:12-14. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமேன். பரிசுத்தமான எங்களுடைய பரலோக தந்தையே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஓய்வு நாளை சரியான முறைப்படி அனுசரிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாருங்கப்பா. வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. எங்களுக்கு சுகபலன் தாங்கப்பா. ஆனந்த சத்தத்தோடு உமது சந்நிதிக்கு நாங்கள் செல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் தாருங்கப்பா. மனமகிழ்ச்சியோடு கூட ஓய்வு நாளை அனுசரிக்கும் பொழுது எங்களுடைய தலைமுறைகள் பாழான இடங்களை கட்டுகிறவர்களாகவும் திரைப்பை அடைக்கிறவர்களாகவும் மாற்றப்படுவார்களே ராஜா. அந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுறவர்களாய் மாறுவோமே ராஜா. எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி பரலோக தந்தையே. இயேசுவை நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். நண்பர்களே, தினந்தோறும் வீடியோக்களை பெற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் பெல் பட்டனையும் ஆல் என்கிற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.